ப்ரேஸ் தி லார்ட். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவியான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியணையில் உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா 8:21. இந்த நாட்களில் நம்மளை வந்து நம்ம அநேகர் வந்து உபவாசம்னு சொல்லி இன்றைக்கி நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணுறோம். ஆனால் அந்த உபவாசத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை தான் இன்றைக்கி பைபிள் நமக்கு ஆலோசனையாக கொடுக்குது. முதல் காரியம் வந்து நம்ம உபவாசம் இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். நம்ம உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். அப்புறம் வந்து செவியான வழியை தேடணும். சரியான பாதையில் நம்ம நடக்கிறதுக்கும் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும்போது அந்த ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். யார் யாருக்காக ஜெபிக்கணும்? நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பொருள்களுக்காக. நமக்காக இல்லை, நம்ம நம்ம குடும்பம், பிள்ளைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்கான நம்ம நாட்டில் இருக்க பிள்ளைங்க, நம்ம பட்டணத்தில் இருக்கவங்க, நம்ம குடும்பங்களில் இருக்க ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தேவன் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பதிலை கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.